ஹாய்ப்பா, இது வந்து நாங்கள் இன்றைக்கி செஞ்ச பிரியாணியை இலை போட்டு எல்லாம் மந்தி பிரியாணி மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரே இலையில் நான் பையன் ஹஸ்பண்ட் பொண்ணு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம். அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த பிரியாணி எப்படி செஞ்சோன்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பிரியாணி செய்யலாம். பசங்க வீட்டில் இருக்காங்க. பையன் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டான். சார், அதனால் பிரியாணி செஞ்சிடல. பொண்ணுக்கு இன்றைக்கி லீவு, வீட்டில் இருக்கா, அதனால் சரி பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சண்டே ஒன்றுமே ஸ்பெஷலாக எதுவுமே செய்யலை. பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு கொத்தமல்லியெல்லாம் எல்லாம் கத்திரிக்காய் எல்லாமே ரெடியாக இருக்குது. அதாவது பிரியாணி நான் செய்ய போகிறதில்ல, என்னோடய ஹஸ்பண்ட் தான் செய்ய போகிறாங்க. ஆனால் அவங்கள வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நான் அவங்க செஞ்சதை ஃபுல்லாகவுமே வீடியோ எடுத்திருக்கேன். நான் வந்து பிரியாணிலாம் ரொம்ப நார்மலாக தான் செய்வேன், ஆனால் அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பராக மெனக்கெட்டு செய்வாங்க. இப்போ எப்படி செய்கிறாங்க நம்ம பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருவேன். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவங்க தாளிக்கணும். இப்போ வெங்காயம் வந்து அரிஞ்சு போட்டு இது பண்ண மாட்டோம். மிக்சியில் வெங்காயத்தை அரைச்சிட்டு தான் இது பண்ணுறது. தக்காளி அரைக்க தேவையில்லை. நம்ம தாளிக்க போகிறது தேங்காய் எண்ணெயிலையும் நெய்யிலையும் தான் நம்ம தாளிக்க போகிறோம். அடிக்கடமான பாத்திரம், அதாவது குக்கர் வச்சாச்சு. குக்கரில் விசில் வச்சு செய்ய போகிறதில்ல, தாளித்து தான் செய்ய போகிறோம். ஆனால் குக்கர் இந்த பாத்திரத்தில் செய்யும் போது கரெக்டாக இருக்கும். எங்கள் ஃபேமிலிக்கான அளவு கொஞ்சமாக நெய்யும் தேங்காய் எண்ணெயும் ஊற்றியாச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய், அதாவது பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் அந்த அரைச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த அரிஞ்சு வச்ச தக்காளி. தக்காளி அரைக்க தேவையில்லை, அரிஞ்சால் போதும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் எப்போவுமே தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணினாலும் வெஜ் பிரியாணினாலும் இப்போ தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். எலுமிச்சம் ஜூஸ் விட்டுக்கலாம், எலுமிச்சப்பழம் ஜூஸ் விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். நான் திரும்ப சொல்கிறேன், தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்ச வெங்காயத்தை போட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு மஞ்சத்தூள் கல்லுப்பு தனியாத்தூள் கரம் மசாலா வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடலை வெறும் மிளகாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை நல்லா அந்த பச்சை வாசனை போன உடனே சிக்கனை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இது டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. ஃப்ளேவர் வெங்காயம் அரைச்சி போட்டு செய்கிறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ வந்து இது கொஞ்சம் தண்ணி விடும் தெரியுமா, அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டு சுடுதண்ணி ஊற்றுங்க. நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றி அது கொதிக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் எப்போவுமே பிரியாணிலாம் செய்யும் போது தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா சுடுதண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துட்டு இப்போ கிண்டி விட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா டக்குன்னு கொதிச்சிடும் சுடுதண்ணி ஊற்றுனதுனால. இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்மதி அரிசி, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். யார் வேணால் ட்ரை பண்ணலாங்க, ரொம்ப ஈஸியாக வரும், ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தம் போடுறது அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப நார்மலாக செய்வோம் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அரிசி போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாம். இந்த முங்குற அளவு தான் பதம், அந்த முங்குற அளவு தண்ணி இருந்தால் போதும், திரும்ப தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ வந்து மூடி வச்சாச்சு. இப்போ லைட்டாக அதில் நெய் ஊற்றி திரும்ப கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து ஃபுல் சிம்மில் வச்சிடணும், அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் தாளிச்சிடலாம். கடாய் வச்சுட்டு சோம்பு மிளகு கடுகு தேவையில்லை, சோம்பு மிளகு சீரகம் வெந்தயமும் சேர்க்கணும். அப்புறம் ஒரு 2 பட்டை கிராம்பு ஏலக்காய், 2 கிராம்பு இந்த பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா, இது வந்து தேங்காய் எண்ணெயில் தான் செய்கிறது. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் இப்படி செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட மெயின் இது என்ன தெரியுமா, வேர்க்கடலையும் தேங்காயும் தான் டேஸ்ட் கொடுக்கும் கத்திரிக்காய்க்கு. அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் பெரும் மிளகாத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா இது எல்லாமே நான் செய்யலை, வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். செய்கிற செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஹஸ்பண்டு, என்னை காமிச்சிடாத அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து புளித்தண்ணி, தண்ணி இல்லை, கொஞ்சமாக புளித்தண்ணி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளித்தண்ணி கரைச்சி வச்சு நீங்கள் அதை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தேங்காய் வெறும் தேங்காய் இது, இப்போ அதுக்குள்ளே பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
அது அப்படியே இருக்கட்டும். இது கொதிச்ச உடனே தேங்காயையும் வேர்க்கடலையும் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு சிம்மில் எடுத்தீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் ரெடி. இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம், இப்போ கொஞ்ச நேரம் வச்சிடலாம் அப்படியே. இப்போ வாசனையே வேர்க்கடலை வாசனை அவ்வளோ நல்லா இருக்கு. உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்காதுன்னா நீங்கள் வெறும் தேங்காய் இது பண்ணி சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான், அங்கே ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, தம்மெல்லாம் போடலை. அப்படியே அடுப்பை வந்து சிக்கன் போட்டு கொஞ்சம் கொதிச்ச உடனே சிம்மில் ஃபுல் சிம்மில் வச்சு மூடி வச்சாச்சு. இப்போ வந்து ஆனியன் ரைத்தா ரெடி, அவிச்ச முட்டை ரெடி, கத்திரிக்காய் வேர்க்கடலை தொக்கும் ரெடி. இப்போ வந்து இது இலையில போட்டு நாங்கள் சாப்பிட்டோம் பார்த்தீங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் வீடியோ இது பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட்டோம். சூப்பராக கவுத்தா உதிர உதிரா ரொம்ப நல்லா வந்திருந்தது. நாங்கள் என்ன பண்ணோம், சரி இதில் கொட்டிட்டு எல்லாருமே சாப்பிட்றலாம், அப்புறம் தான் பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வீடியோக்காக இந்த மாதிரி கொட்டி எடுக்கலாம் அந்த மாதிரி நினச்சோம். அப்புறம் சரி நாலு பேருமே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். அவ்வளோ அழகாக வந்திருந்தது பிரியாணி உண்மையாகவே. கடைசியில் கொஞ்சோண்டு நாங்கள் அந்த சாப்பிட்டோம் இல்லையா மந்தி பிரியாணி மாதிரி, கொஞ்சோண்டு ஓரமாக மீதி இருந்தது. அது சரி ஈவினிங்கோ நைட்டோ சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு தான் இருந்தது, அதை எடுத்து வச்சிட்டேன் நான். இப்போ நாலு பேரும் அதை தான் வெளுத்து கட்டின வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க. இப்போ இதுக்கு தொட்டுக்க ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம், கத்திரிக்காய் வச்சுக்கலாம், அவிச்ச முட்டையும் வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டில் போட்டு அவங்கவுங்க நல்லாயிருக்கு அப்படி சொல்லி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்களேன், பேசினில் போட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி பிரியாணின்னு இல்லை சாப்பாடு, என்றைக்காவது ஒரு நாள் நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேரோ ஃபேமிலியோ இந்த மாதிரி ஒரே இதில் போட்டு உட்காந்து சாப்பிடுங்க, அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து அவிச்ச முட்டை அது மேலேயே வச்சாச்சு, யாருக்கு என்ன வேணுமோ எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கன்னா இப்போ வீடியோக்குன்னு இல்லை அடிக்கடி இந்த மாதிரி பேசினில் கொட்டிடுவோம், இன்றைக்கி இலையில் கொட்டணும் இல்லையா, பேசினில் கொட்டி கீழே வச்சு நாலு பேரும் சுற்றி உட்காந்து சாப்பிடுவோம். இலையில கொட்டி இன்னைக்கு சாப்பிட்டது இது ரொம்ப நல்லா இருந்தது. கத்திரிக்காய் ஆனியன் இனிமே சாப்பிட வேண்டியது தாங்க வேலை. நீங்களும் இந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா சிக்கன் வந்து உதிர உதிரா வந்துருந்ததுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், பாய்.